ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு லொகேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, அண்ணா சானிட்டரி லைப்ரரியில் தான் இருக்கோம். ஏசியாவிலே பெரிய லைப்ரரின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அண்ணா லைப்ரரிக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து அண்ணா சிட்டி பக்கத்தில் தான் இருக்குது. அந்த சரௌண்டிங்கில் தான் ஃபுல்லாக நிறைய இடம் இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பிளானிட்டோரியம் போனோம், அதுவும் அங்கே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணா லைப்ரரி வந்து 170 கோடி செலவில் வந்து கட்டப்பட்டுருக்கு. பார்க்குறீங்க, ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேரறிஞர் அண்ணா ஒரு நினைவலகமாக வச்சுருக்காங்க. இது வந்து எப்போ கட்டினாங்கன்னா 1909 to 1969 தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் வந்து அண்ணாவோட நினைவாக இது வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஏசியாவிலே பெரிய லைப்ரரின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போயும் திருப்பி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்ல போனால் இங்கே வந்து கேமரா வந்து அலோடு கிடையாது. நான் எப்படியோ தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன் உள்ளே. வாட்ச்மேன் எதாவது செக் பண்ணல, நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டேன். அப்படியே எடுத்துகிட்டு போனதுனால யாரும் கண்டுபிடிக்கல. இங்கே வந்து பெய்லி, அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கான செக்ஷன். இது வந்து ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு ஒரு செக்ஷன் இருக்குது. அது எல்லாமே நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இங்கே வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே புக்ஸு கூட விற்கிறாங்க. மொத்தத்தில் இங்கே வந்து 8 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதிலே பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே. இங்கே வந்து கேமரா எதுவுமே அலோடு கிடையாது. நாங்கள் எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். சரி, நான் அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு கவர் பண்ணிக்கும். இந்த இடத்துல பார்க்குறீங்க, எக்ஸலேட்டர்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் அவங்க வந்து ரெஸ்ட் ரூமும் வச்சுருக்காங்க. க்ளீனாகவும் இருக்குது. கீழே வந்து க்ளீனாக இருக்குது, மேலெலாம் அந்தளவுக்குலாம் இல்லை. நாங்கள் வந்து மேலே போயிட்டு பயங்கரமாக ஓடி வந்துட்டு. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க வந்து படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. நம்ம எல்லாம் காலேஜ் லைப்ரரியிலே படிக்க மாட்டோம். இங்கே வந்து எப்படி படிப்போம்? அதுவும் வாஸ்து வந்தானே. இங்கே வந்து மேலே சொன்னால அது மாதிரி 8 ஃப்ளோர் இருக்குது. மேலே ஃப்ளோர் வந்து, அதாவது இங்கே இருக்கிற மெயின்டெனன்ஸ் இருப்பாங்களே அவங்க தான் மேலே ஃப்ளோரில் வந்து இருப்பாங்க. 8 ஃப்ளோரில் மிச்சம் எல்லாமே புக் செக்ஷன்ஸ் தான் எல்லாமே இருக்குது. நான் புக் செக்ஷன்ஸ் உள்ளே போயிட்டு ஒரு கீழே வந்து ஒரு 3rd ஃப்ளோரில் போகணும்னு நினைக்கிறேன். உள்ளே போனோடனே ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க வந்து கேமராலாம் அலோட் கிடையாதுப்பா, நீங்கள் கேமரா எடுக்கணுன்னா போயிட்டு 8th ஃப்ளோரில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம அதுக்கெலாம் வேலை, நம்ம வந்து வேறு ஃப்ளோரில் போய் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு வேறு ஃப்ளோரில் வந்தால் யாருமே இல்லை. செட்டை உள்ள போய்ட்டு புக்கு பார்க்குற மாதிரி இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து வியூ வந்து நல்லாயிருக்கு. இங்கேருந்து ஃபுல்லாக கிளாஸ் வச்சுருக்கனால இந்த இடத்துல உட்காந்து படிக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும் படிக்கும்போது உட்காந்து. அந்தளவுக்கு நல்லாவே வெயிட்டாக வந்து கட்டியிருக்காங்க. எல்லாத்தையும் யோசிச்சு தான் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னல அந்த இது ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறீங்க. அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது, புக் செக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு ஒரு இது தனித்தனியான ஒரு இது இருக்குது. இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங்கான இது, இப்போ ஆர்ட்ஸ்னால் அதுக்கான ஒரு ஒரு இதுக்கும் செக்ஷனும் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அது என்ன இதுன்னு சொல்லிட்டு இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வெளியே அந்த போர்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது. அது வந்து நான் சொல்ல விரும்பலை. லைப்ரரிக்கு வந்தும் இப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஆயிடுச்சு. சரி விடுங்க, இங்கே வந்து பார்க்கிங் பார்க்குறீங்க. பார்க்கிங் வந்து வெயிட்டாக தான் இருக்குது. உண்மையிலேயே நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கே வந்து என்ன திருட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். நிறைய பேர் கார்லலாம் வந்து படிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய பேர் பார்க்கும்போது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் இப்படி இருக்கோம், அவங்களாச்சும் படிக்கிட்டுமே சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து வந்துட்டோம். என்னைய ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சி நல்லா ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நீங்களும் நம்ம ஃபேமிலி ஒரு மெம்பர் ஆயிடுங்க. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ அனுப்புங்கிற ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பை. சி யூ.